Hi friends, in the video we will talk about mobile security while using cryptocurrency websites. So we invest in cryptocurrency websites, so we invest in the site. So here we will see security is very important. Because your personal data plus your passwords, you will see that means theft, thrida kodiya vaipuga nare irukku. So adanal konjam safety measures, safety tips la andha video la paaka porom. Vaanga video ku la pogalam. So the malware vandu pathina theengi vilavikkum menpurul. ஒரு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னவுன் சோர்ஸ்லேருந்துட்டு அன்னவுன் நம்பர்லேருந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும், அது ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணது மூலயமா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெப் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மென்பொருளில் வந்து பார்த்திங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோர் இல்லாத அன்னோன் சோர்ஸ்லேருந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அது இன்ஸ்டால் பண்ணது மூலயமாகவும் உங்களுக்கு இந்த மாதிரியான மால்வேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரௌசரில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணுனா உங்களுடைய ப்ரௌசனுடைய ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன், உங்களுடைய பாஸ்வேர்டு, நீங்கள் என்னென்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் லாகின் பண்ணக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ரிமெம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருவீங்க பாஸ்வேர்டு ரிமெம்பர். ஸோ அப்போ என்ன பண்ண அதெல்லாம் ப்ரௌசரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மால்வேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அந்த ஹேக்கர்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை அனுப்பிவிடும். ஒரு சில டைமில் அந்த அன்னோன் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது மூலயமா உங்களுடைய ஹோல் மொபைலினுடைய டேட்டாஸ், உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் ப்ளஸ் உங்களுடைய ஃபோட்டோஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வச்சுருந்தீங்கன்னா டோட்டலும் என்ன பண்ணிடும்னா அது என்கிரிப்ட் பண்ணிவிடும், மீன்ஸ் லாக் பண்ணிவிடும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுமே ஐட்டம் இருக்கும் ஆனால் உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்சனலுக்கு மெயில் அனுப்பிச்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் பைசா பே பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் பண்ணுவோம், அக்சஸ் பண்ண முடியும் உங்களால், இல்லைன்னா டோட்டல் மொபைலே ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலை அவங்க ஹேக் பண்ணிவிடுவாங்க. அவங்க டிமாண்ட் வச்சுருவாங்க இவ்வளோ தூரம் பைசா கொடுத்தா தான் உங்களால் உங்கள் மொபைலை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்தமாரி கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நிறைய நடந்துகிட்ருக்கு. ஒரு சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு இது நிறைய நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. எப்படி சார் நாங்கள் கண்டுபிடிக்கிறது? உங்கள் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இல்லாத வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ஸ்லோவாகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எது எந்த ஒரு அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆகிறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா லோடிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா லோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரௌசரில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பம்ப் அப் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத நீங்கள் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க பட் உங்கள் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆகிருக்கும், மீன்ஸ் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகாத எப்படி சார் பார்த்துக்கிறது? நீங்கள் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது பம்ப் அப் மெசேஜ் வந்துச்சுன்னா அது கரெக்டாக படிக்கணும், அவங்க அதில் என்ன சொல்ல வராங்கன்னு. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓகே கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னோன் சோர்ஸ்லேருந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு உங்கள் இமெயிலுக்கு வர அன்னோன் மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் அட்டாச்மெண்ட் இருக்கும், அந்த அட்டாச்மெண்ட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடாது. அதேமாதிரி சேம் உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் நார்மலாக அனுப்புகிறாங்க, ஏதோ ஒரு வெப்சைட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுறாங்க உங்கள் மொபைலுக்கு டெக்ஸ்ட் மெசேஜாக வருதுங்களா, அப்போயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாத இருந்தாலே போதும், இந்த மாதிரி ஆக்டிவிஷன் நீங்கள் பண்ணாத இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மால்வேர்ஸ் வந்துட்டு அட்டாக்லேருந்துட்டு நீங்கள் உங்களை உங்களுடைய மொபைலை வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வச்சுக்க முடியும். இன்கேஸ் உங்கள் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது, உங்கள் பேட்டரி சீக்கிரமாக ஆகுது, உங்கள் டேட்டா ஜாஸ்தி கன்சியூம் ஆகுது, அப்போ என்ன சார் பண்ணலாம்? உங்கள் மொபைலில் போயிட்டு ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் அங்கே போயிட்டு நீங்கள் உதவ ரீசெட் கொடுத்தா போதும். பட் இது கொடுக்கறது முன்னாடி டோட்டலாக நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். உங்கள் பென்ட்ரைவிலோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெமரி கார்டிலே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டேட்டாவும் பேக்கப் எடுத்து வச்சுங்க, ப்ளஸ் வந்து உங்கள் ஜிமெயில் ஐடினுடைய பாஸ்வேர்டு எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் ரீஸ்டேட் கொடுத்தீங்கன்னா டோட்டல் சிஸ்டம் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரீஸ்டோர் ஆகிடும்.
ப்ளஸ்னு எல்லாமே எல்லா சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அன்இன்ஸ்டால் ஆகிடும். அதோடு இல்லை உங்கள் ஜங்க் ஃபைல்ஸ் என்ன இருந்தால் கூட அது கூட ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் யூஸ் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணால் பெஸ்ட்டு. உங்கள் மொபைல் ஹேங் ஆகாத இருக்கும், ப்ளஸ் வந்து இந்தமாரி மால்வாஸ் என்ன வைரஸ் இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டெலீட் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் ஜியோ செக்யூரிட்டி யூஸ் பண்ணாலும் சூப்பர் தான். இங்கே ஆன்டி மால்வேர்ஸ் இருக்குது, மீன்ஸ் வந்து ப்ரைவசி ப்ளஸ் வெப் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அட்வைசர். சிஸ்டம் அட்வைஸில் பார்த்தீங்கன்னா அன்டெஸ்டட் சர்டிஃபிகேட்ஸ் என்ன இருந்துச்சுன்னா அதுவே டிடெக்ட் பண்ணி கொடுத்துரும். இன்கேஸ் ரூட் டிவைஸ் டிடெக்டர் என்ன இருந்துச்சுன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடும். ஜஸ்ட்டும் இன்கேஸ் உங்கள் சிஸ்டம் ஸ்க்ரீன் லாக் செட்டாக இல்லாந்தாச்சு இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் லாக் செட்டப் இல்லாந்தாச்சுன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு என்னென்ன செக்யூரிட்டி மெஷர்மெண்ட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து அட்வைஸாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணும். வெப் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் வந்து ஃப்ராட்லன் சைட்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருடுறவங்க அந்த மாதிரியான சைட்லாம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணிவிடும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அது வந்துட்டு பிலீவபுளான சைட்டுன்னு தெரிஞ்சுனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இதில் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் அட்வைசரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரைவசி ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த வாட்ஸ்அப்பில் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது, என்ன டேட்டா வந்து ஷேர் பண்ணுறாங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக இங்கே அப்ளிகேஷன் அட்வைசரில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாத அன்யூஷுவல் பிஹேவியர்ஸ் என்ன இருக்கா இந்த அப்ளிகேஷனில், பேட்டரியோட யூசேஜ் எப்படி இருக்குது ப்ளஸ் டேட்டா யூசேஜ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்துட்டு அப்ளிகேஷன் அட்வைஸ்லேயே வந்துடும். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ யூசர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாத நல்லாவும் இருக்குது இது. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறதுங்க. ஸோ இது இந்த கிரிப்டோ கரன்சியில் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டெலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ உங்கள் பர்சனலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டெலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் ஞாபகமாக போடலாமா வேணாமா ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.